உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். தனுசு ராசி, மூலம் நட்சத்திரம் ஊராடம், உத்திராடம் உண்ணாது பாத்தில் பிறந்த தனுசு ராசி என்பவர்களே, இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு சிரமம், ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஆகுமோ என்ற கவலை. ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் சனியினுடைய கடைசி பாகம், ஏழரை சனியுடைய கடைசி பாகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஏழரை சனி உங்களுக்கு போகும்போது நன்மைகளை செய்துவிட்டுத்தான் போவார். ஆகவே இந்த வருடம் நன்மைகளை செய்வதாக இருக்கிறது. பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை 75 நாட்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் எங்கும் எதிலும் வெற்றி என்ற சூழ்நிலை உருவாகும், சந்தோஷத்தை அடைவீர்கள். 4ஆம் இடத்திலே குரு பகவான் செல்ல இருக்கிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செல்ல இருக்கிறார். 4ஆம் இடத்திலே குரு பகவான் என்பது பொதுவாக பந்துக்களை விரோதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சாஸ்திரங்கள் இருந்தாலும், அந்த சமயத்திலே ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை 3ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் பந்துக்கள் சிறிது காலம் விரோதம் பாராட்டினாலும் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் நடந்து கொள்வார்கள். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த ராகுகேத்து பெயர்ச்சியின் மூலமாக 6ஆம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலும், 12ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலும் செல்ல இருக்கிறார். ஆகவே இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தருவதாகத்தான் இருக்கிறதே தவிர நிச்சயமாக தீமையை தராது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த குரு பகவான் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்தில் செல்ல இருக்கிறார். ஆகவே அதன் மூலமாக எதிர்காலத்திலே நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். மாணவர்கள் மிகவும் கருத்தூன்று படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஈஸியாக, அதாவது சுலபமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியாது. ஆகவே முயற்சி செய்யுங்கள், 1க்கு 2 முறை கருத்தூன்று படியுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மேம்போக்காக படிப்பதை நிறுத்திவிட வேண்டும். ஊர்ந்து, அதாவது நிச்சயமாக ஆராய்ந்து படியுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கன்றாக ஆராய்ந்து அர்த்தம் தெரிந்து கொண்டு படியுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். மற்றபடி இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கிறது. எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஆரம்பத்தில் சிறு தடைகள் ஏற்படும், அதன் பிறகு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆரம்பத்தில் தடை என்பது முதலில் ஒரு காரியத்தை செய்ய இருந்தால் அந்த காரியம் தடைபட்டுவிடும், உடனே நீங்கள் முயற்சியை கைவிட்டு விட வேண்டாம். மறுபடியும் 2வது முறை முயற்சி செய்யுங்கள், அல்லது 3வது முறை முயற்சி செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 2க்கு 3 முறை நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். மற்றபடி இந்த வருடத்திலே நீங்கள் ஒரு முறை வீட்டிலே கணபதி ஹோமம், நவக்கிர ஹோமம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வீட்டிலே, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே, உங்கள் நட்சத்திரம் மூலமாக இருந்தாலும் சரி, ஊராடமாக இருந்தாலும் சரி, உத்திராடமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே ஹோமம் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். அந்த ஹோமம் வீட்டிலும் செய்யலாம், அல்லது அருகில் இருக்கின்ற கோயில்களில் கூட செய்யலாம். உங்களுக்கு வசதி எப்படியோ அங்கு செய்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது டஸ்ட் அலர்ஜி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதிகமான குப்பைகள் இருக்கின்ற இடத்துல நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் கெமிக்கல்ஸ், அதாவது ரசாயன பொருட்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்திலும், ரசாயன பொருட்களை எரிக்கின்ற இடத்திலும் நீங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். என்றால் அந்த இடங்கள் அந்த ரசாயன கழிவுகள் மூலமாக உங்களுக்கு சிறு அளவில் தொற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறையாக இருக்க வேண்டிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் இந்த ஹோமம் செய்வதன் மூலமாக இந்த வருட ஆரம்பத்திலேயே, அதுவும் முக்கியமாக ஜனவரி பிப்ரவரியிலேயே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே ஹோமம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது.
இந்த வருடம் வெற்றிக்கான வருடமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே, பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு 2022 வருடம் ஒரு அற்புதமான வருஷமா உங்களுக்கு அமையுது. பதிவின் தொடக்கத்தை சொன்னதை போல தனுசு ராசிக்கு இந்த வருடம் 2022 ஆங்கில புத்தாண்டு அமோகமான வருஷமா மாறுது. ஏன் மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தனுசு ராசியை பொறுத்தவரையில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, தனுசு ராசி அன்பர்கள் தொடர்ந்து பலவிதமான கஷ்டங்களையும் வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது, பணம் காசுகள் சம்பந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வட்டி கட்டக்கூடியது, சில பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது, சில பேர் உங்களை வந்து மிரட்டுறது, மற்றவங்க உங்களை அதிகாரம் பண்ணுறது, இப்படி எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது, உங்களுக்கே தெரியும் நம்ம செய்த தப்பு, ஆனாலும் வேறு வழியில் நம்ம தப்பிச்சு தான் ஆகணும், அந்த மாதிரிலாம் சில கட்டாயங்களில் இருப்பது, காலத்தின் கட்டாயத்தில் இருப்பது, கால சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வது, இப்படி ஒரு ஒரு தனுசு ராசி என்பவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்து வருவது உண்மை. ஸ்பெசிஃபிக்காக தனுசு ராசிக்கு ஏன் இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லலாம், 7.5 சனியில் கடைசி பாகத்தில் நீங்கள் இருந்து வருகிறீர்கள் தனுசு ராசி என்பர்களே. அதுவும் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனம் என்று சொல்லக்கூடிய பண வரவு குறிக்கக்கூடிய இடத்தில் அந்த சனி பகவான் மந்த காரகன் அமர்ந்திருக்கிறார். அப்போது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க, ஒரு தொழில் எடுத்து பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் காசு, நியாயமாக வர வேண்டிய பில் பேமெண்ட்டு பெண்டிங் தான் வரும். ஒரு 10 லட்சரூபாய்க்கு ஆர்டர் எடுத்து பண்ணுறீங்கனாக்கா, அந்த 10 லட்சரூபாவில் ஒரு 5 லட்சரூபா கொடுத்துருவாங்க, இல்லை 6 லட்சரூபா கொடுத்துருவாங்க, 4 லட்சரூபாயை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுப்பாங்க, அது வரத்துக்குள்ளே உங்களுக்கு கடன் சுமைகள் ஏறிவிடும், அப்போ ப்ராஃபிட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அந்த தாமதத்துக்கு காரணம் இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான். அப்போ இந்த வருஷம் முழுவதுமே சனி பகவான் அங்கத்தான சாமி இருப்பார். அப்போ எங்களுக்கு திரும்பவும் இந்த 2022 இப்படி தான் இருக்குமான கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, ஒரு நல்லது நடக்க போகுது. நான் சொன்ன பதிவின் தொடக்கத்தில் சொன்ன போல 4 விதமான கிரகங்கள் இந்த வருஷத்தில், 2 பெயர்ச்சிகள் நடக்குது. இந்த 2 பெயர்ச்சியில் முக்கியமான பெயர்ச்சிகள் ராகு கேது பெயர்ச்சி. ஜனவரி, பிப்ரவரி இந்த 2 வருஷம் தான் தனுசு ராசி அன்பர்களே. மார்ச் மாதம் 2ஆம் தேதி எல்லாம் உள்ள அந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமாக விளங்கக்கூடிய மேஷத்திற்கு வந்து விடுகிறார். மேஷத்துக்கு வரக்கூடிய அந்த ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குருவை தொடுகிறார். அதே போல் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாக விளங்கக்கூடிய துலாம் ராசிக்கு சென்று உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிநாதனாக குருவை தொடுகிறார். அப்போ ஒரு பக்கம் குரு பகவான் கேதுவையும் ராகு பகவான் குருவையும் டச் பண்ணுறாங்க, சேர்க்கை ஏற்படுகிறது, திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ அந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் தொடர்பு ஏற்படுகின்ற காலத்திலே பஞ்சமஸ்தானத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருப்பாரேயானால் அவர் பலவிதமான வாய்ப்புகளை வாரி வழங்குவார். பெரிய பெரிய தொடர்புகளை ஏற்படுது, அரசியலாக ஒரு பெரிய போஸ்டிங், ஒரு மினிஸ்டர் ஒரு சைரன் வச்ச காரில் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஒரு 10 உங்களோட எப்பயும் ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால் கூட ஒரு 10 செக்ரட்டரி கூட வர மாதிரி ஏற்படுத்துவார், சூழ்நிலை ஏற்படுத்துவார். ஒரு பெருமை, ஒரு அந்த கௌரவம், இது இல்லாதவும் ஆட்டோமேட்டிக்காக பதவி, பட்டம், அந்தஸ்து, இது எல்லாமே அந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் கொடுப்பார். அதே போல் ராகு குருவை போய் டச் பண்ணும்போது உங்கள் ராசிநாதனை தொடுகின்ற பொழுது நிச்சயமாக பண வரவுகள் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அந்த தொந்தரவுகள் குறையும், 7.5 சனியுடைய பிரச்சனைகள் குறையும், உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அவங்கள்ட்டருந்து நீங்கள் காசு கொடுக்கறதை விட்டுட்டு போயிட்டு அவங்கள்ட்டருந்து நீங்கள் ஏதாவது காசு வாங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும், கொடுத்த பணம் திரும்பும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியலை பொறுத்தவரையில், சினிமா துறையை பொறுத்தவரையில் அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும். ஆனால் இந்த அரசியல், சினிமா மற்றும் தொழில் ஸ்தானங்கள், கம்பெனி, ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் அந்த லேண்டு பிஸ்னஸ், அந்த பில்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ்,
இந்த லேண்ட்லாம் நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும், லேண்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும், பில்டர்ஸோடைய பிஸ்னஸ் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு அந்த தொழில் அந்த எதிரிகளை எல்லாம் அடக்கி ஆளுகின்ற வகையிலே அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஒரு சண்டி ஹோமம்ன்றது அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன, சண்டிஹோமமா, ருத்ரஹோமமா, பிரத்திங்கர வழிபாடா, பைரவர் வழிபாடா, சிவபெருமான் வழிபாடா, அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான துல்லியமான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு எது தடையாக இருக்குது, எந்த கிரகம் தடையாக இருக்குது, அதை தடையை எப்படி விளக்குவது, அதுக்கு என்ன பரிகாரங்கள் என்பதை தெரிந்து செய்வீர்களே. ஆனால் இந்த 2022 ஆண்டு உங்களுடைய ஆண்டாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் குருவின் ராசி வீடுகளான தனுசு மற்றும் இந்த ராசி அமைப்பைச் சேர்ந்தவர்களும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 50-50 தான். உங்களுக்கு வந்து நல்லதும் பெரிதாக நடந்துடாது, தீமையும் பெரிதாக நடந்துடாது. ஆனால் ஒரு சில காலங்கள் உங்களுக்கு நன்மைகளும், ஒரு சில காலங்கள் உங்களுக்கு டிலேஸ், அது தீமைன்னு சொல்கிறத விட காலதாமதமாகும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டு உடனே கிடைக்காது, அதுதான் நடக்குமே ஒழிய மற்றபடி வந்து மொத்தமாக உங்களை கவுத்துற மாட்டார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த வருஷம் ஏதோ ஒரு வகையில் வந்து குருவோடைய பலம் எல்லாருக்குமே கிடைக்க போகுதுங்கும் போது அதே எண் அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி கிடைக்காம போகும்? ஏன்னா நீங்களே வந்து குருவுடைய ஸ்தான பலத்தை பெற்ற ஒரு மனிதராக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ மூன்றாம் மின்னினுடைய ஆற்றல் பெற்ற உங்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம்ங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த வருஷத்தில் பிற்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தோடைய இறுதியெல்லாம் நோக்கி போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கலன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் போக 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 காலம் செல்ல செல்ல 6 தாண்டும் பொழுது ரொம்ப சீக்கிரமான ஒரு ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு, இவ்வளவு நாள் ஒண்ணுமே நடக்கலன்னு நினைச்சோம், இப்ப எல்லாமே நல்லபடியா நடக்குது. இந்த ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் ஆகி போகும்போது இந்த வருஷம் வந்து பெரிதாக உங்களுக்கு எந்த வித தொந்தரவுகளையுமோ தடைகளையுமே ஏற்படுத்திடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. முடிந்தவரை நிதானத்தை கடைபிடித்து பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் போய் மாட்டிடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன் அல்லது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கொண்டு போய் காசு முடக்குனீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனில் போய்டும், பிஸ்னஸ் படுத்துரும், போட்ட காசு மாட்டிக்கும். இது மாதிரி நம்மளாக ஒரு சில விஷயங்களில் போய் சிக்கிடக்கூடாது. அதில் மட்டும் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். இந்த வருஷத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கலாம். 2022 செப்டம்பருக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அது வரைக்குமே முடிந்தவரை நீங்கள் வந்து அமைதியாக உங்களுடைய தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்துக்கிட்டே வாங்க. குரு வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய எண்களின் அமைப்பிற்காகவே அவர் வந்து பிரத்யேகமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். முடிந்தவரை நீங்களே பெரிய அளவுக்கு பிரச்சனைகளில் மாட்டிக்காத வரைக்கும் தான் அந்த மாதிரி தான் அவர் வந்து பலன்கள் தருவார். மாட்டிக்காத வரைக்கும் அவரே வந்து பார்த்துக்குவார். இதில் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அப்படி ஒரு வாய்ப்பு வந்துமே கூட வந்து அதை யாராச்சும் நண்பர் சொல்லலாம், வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லலாம், இப்போ போய் இதில் போய் காசைப்படாத, இப்போ போய் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாத, அவ்வளோ பணம் கட்டி யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து தெய்வம் நேரடியாக வந்து சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி நபர்கள் மூலமாக உங்களுக்கான இண்டிகேஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் முழுக்கவே. ஸோ அதெல்லாம் வந்து அப்படி ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு முறைக்கு 5 அந்த அட்வைஸை ரீதிங்க் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் முழுக்கவே குரு வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக தருவார். இந்த வருஷம் வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் தான் அதிகமாக இருக்க போகுது. ஸோ நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஆண்டு. அதோட இதில் திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டும் ஒரு சில நல்ல பலன்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகே நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் முற்பலனாக உங்களுக்கு வந்து ஏப்ரல்லையே தர ஆரம்பிச்சிருவார் அவர்.
திருமணம் ஆகாதவர்களுக்கு குறிப்பாக மேரேஜ் லைஃப் ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக செட்டில் ஆகும். அது ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே சொல்லலாம். அதே போல் மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த அளவுக்கு கவனசிதறல்கள் அல்லது மனக்குழப்பங்கள் அப்பப்போ வந்துட்டு போகலாம். நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஆன்லைனில் படிச்சுட்டு இருந்துட்டு இப்போ ஸ்கூலில் போய் அல்லது காலேஜுக்கு போய் டைரெக்டாக இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு போகும்போது ஒரு சில நேரங்களில் அது நமக்கு செட் ஆகாத மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுத்தாலும், நிச்சயம் வந்து இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு அந்த குழப்பம்லாம் நீங்கி ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு போயிட்டுருப்பீங்க. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும் இல்லையா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு டெம்பரவரியான ஒரு குழப்பம் தான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஏற்றுக்கணும். மகளிரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸை வந்து நீங்கள் எதுலேயும் போய் முதலீடு பண்ணிடாதீங்க அல்லது செலவு பண்ணிடாதீங்க. இந்த சேவிங்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு டபுளாக தான் போகுது. அந்த நல்ல விஷயம் நடக்கணும்னா இந்த வருடத்தின் பிற்பகுதி வரைக்கும் நீங்கள் காத்து இருக்கவே வேண்டும். ஜூன் ஜூலையெல்லாம் தாண்டணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது வரும். அப்போ போய் நீங்கள் வந்து ஒரு நகைசீட்டு சேருவது, ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த வருஷத்தின் பிற்பகுதி கடைசியில் வைத்து கொள்ளும் பொழுது நல்ல பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இந்த வருடத்தை பொறுத்தவரை ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட மாதங்களில் முடிந்தவரை உங்களுடைய முக்கியமான விஷயங்களை செய்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதகங்கள் எதுவும் வராது. மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் 2022 ஆண்டில் இந்த மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்ப்போம். வாழ்நாள் முழுக்க இப்போ நான் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் வருஷ பலன்கள் தான், இந்த வருஷம் வரைக்குமான பலன்கள். பட் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் வந்து ஒரு சில தேதிகளை அதிர்ஷ்ட தேதிகளாக எடுத்துக்கணும். அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸை மட்டுமே தரும். 3, 12, 21, 30 இந்த தேதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 9, 18, 27 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முடிவுகளையும் முக்கிய செயல்பாடுகளையும் வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், குருனாலே வந்து மஞ்சள் நிறம், பொன்ன ஒன்று தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த கோல்டன் கலர், அது மெட்டாலிக் கோல்டாக இருக்கலாம், எல்லோ கலர், இது வந்து மஞ்சள் நிறத்தை நீங்கள் வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட கலராக எடுத்துக்கோங்க. அடிக்கக்கூடிய மஞ்சள் கலரில் லெமன் எல்லோன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மஞ்சள், ரிச்சான ஒரு மஞ்சள் நிறமாக அது இருக்கணும். அதே போல் பர்பிள் நிறம், கத்திரிப்பு கலர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே போல் ரோஸ் கலர், இதெல்லாமே வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள். இந்த நிறமுள்ள ஆடைகளையோ பொருட்களை உபயோகப்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு மனதிற்கு பிடித்ததாகவும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். திசையை பொறுத்த அளவுக்கு வடகிழக்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அனுகிரகத்தை உண்டு பண்ணும். உங்களுக்கான ஜெம் ஸ்டோன், மஞ்சள் புஷ்பராகம், முடிந்தவரை ஜெம் ஸ்டோனை தவிர்த்து வாழ பாருங்க. ஏன்னா ஜெம் ஸ்டோனு இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு காசு வச்சு அதை வந்து ஃபேக்கான ஸ்டோன்ஸ் நிறைய இடங்களில் விற்கிறாங்க, அதில் போய் நீங்கள் வந்து மாட்டிடக்கூடாது. நல்ல பலன் கிடைக்கலனாலும் கெடு பலன் கிடைச்சிடக்கூடாது இல்லையா. அதனால் ரொம்ப தகுந்த நம்பிக்கைக்குரிய நபராக பார்த்து அந்த ஜெம் ஸ்டோனை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதுவும் தோஷம் இல்லாத கல்லாக, தூய்மையான கல்லாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான நற்பலன்கள்ங்கிறது கிடைக்கும்.